ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கேண்டிட் பி கிரீமோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேண்டிட் பி கிரீம், இந்த கிரீம் வந்து கிளென்மார்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. இந்த கேண்டிட் பி கிரீமில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்லோமித்தசோன் 0.025% ஆட் பண்ணியிருக்காங்க. கூடவே குளோட்ரிபசோல் 1% ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டிட் பி கிரீமில் ஆட் பண்ணியிருக்க பெக்லோமித்தசோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீராய்டு, மேலும் குளோட்ரிபசோல் வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட். சரி, நம்ம இப்போ அந்த கேண்டிட் பி கிரீமோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேண்டிட் பி கிரீம் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பூஞ்சை தொற்று காரணமாக ஸ்கின்ல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், பல்வேறு நோய்கள் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் இந்த கேண்டிட் கிரீம் வந்து பயன்படுது. குறிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஸ் போடுறதுனால அந்த இடத்துல வேர்வை அதிகமாகி அந்த இடத்துல புண்கள், அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து ஆங்கிலத்தில் அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து சரி செய்யறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் வந்து ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த படர்தாமரை அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அந்த படர்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிங் வார்ம் வந்து சரி செய்யறதுக்கு இந்த கேண்டிட் பி கிரீம் வந்து பயன்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து அந்த வெஜினல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கும், அதை வந்து சரி செய்யறதுக்கும் இந்த கிரீம் வந்து பயன்படுது. மேலும் ஸ்வெட் ரேஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய பேருக்கு வேர்வை அதிகமாக வரும், அந்த மாதிரி வேர்வையால் இந்த பாக்டீரியா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கேண்டிட் பி கிரீம் வந்து பயன்படுது. இந்த கேண்டிட் பி கிரீம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த குளோட்ரிபசோல் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஃபங்கஸை வந்து கில் பண்ணி கொன்றும். கொன்னதுக்கப்புறம் அதனோட குரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபங்கஸ் வந்து வளராமல் தடுத்து அந்த இடத்துல நமக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அந்த பெக்லோமித்தசோன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தோல் தடிச்சு போகிறது, அந்த ரேசஸ், இச்சிங், இரிட்டேஷன், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுத்து அதனால் ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பெக்லோமித்தசோன் வந்து பயன்படுது. குறிப்பாக இந்த கிரீமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கிரீம் வந்து உங்களோட கண்கள், மூக்கு மற்றும் வாய் பகுதியில் படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி தெரியாமல் பட்டுருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சுத்தமான தண்ணியை கொண்டு அதை கழுவி கிளியர் பண்ணிடுங்க. சரி, இந்த கிரீமை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்த வந்து ஒரு வெந்நீர் கொண்டு ஒரு துணியில் எடுத்து அதை அந்த இடத்த வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரையாக க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரையான ஸ்கின்ல இந்த கிரீமை கொஞ்சம் எடுத்து அந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணவே போதும். தொடர்ந்து அந்த இடத்துல வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் குணமாகிற வரைக்கும் இந்த கிரீமை வந்து நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்தலாம். இந்த கிரீமை வந்து நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாவது இடத்துல வச்சுருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மருந்து வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள், எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.